ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஹரீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் டோக்கியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல கொடூரமா கத்தியால குத்தப்பட்டு வாய் தாடை இங்கிருந்து இதுவரைக்கும் கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பெண்மணியோட கதை தான். அந்த பெண்ணை கொன்னது வேற யாரும் உள்ள சொந்த கணவனே தான். அந்த பெண்ணுடைய பேர் குச்சி சாக்கேயோனா. அப்படி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கணவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. அந்த பெண்ணுடைய ஆவி அந்த வீட்டுல சுமார் 1958 இருந்து இன்னைய வரைக்கும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல 1958 அப்புறம் யாரும் குடி வரல. ஆனா 2003 வருஷம் ஒரு தம்பதி குடி வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அங்க குடி வர தம்பதியோட பேரு மெர்சி பிராங்க்லின். மெர்சியும் பிராங்க்லினும் அந்த ஆவி நடமாடக்கூடிய அந்த குச்சி சாக்கையோனா அப்படின்ற ஒரு கொடூரமா இறந்த பெண்மணியோட ஆவி நடமாடக்கூடிய அந்த வீட்டுல குடி வராங்க. நாள் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மெர்சி தன்னோட கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல கொடூரமா அழுறா, வித்தியாசமா ஊழையிடுற மாதிரி சத்தம் போடுறா, வித்தியாசமா நடந்துக்கிறா, அப்பப்ப ஜன்னல் பக்கத்துல வந்து நிக்கிறா. அப்ப மெர்சி மெர்சியாவே இல்ல, கொடூரமா ஒரு உருவம் மாதிரி தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் அந்த மெர்சியோட கணவன் கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த கணவன் ஆரம்பத்துல நம்பல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் அதே சொல்ல அந்த கணவன் ஒரு நாள் சிசிடிவி கேமரா வச்சு மெர்சிய கண்காணிக்கிறார். தான் மறைச்சி வச்சிருந்த சிசிடிவி கேமரால தான் மனைவி உருவத்தை பார்த்துட்டு கொலை நடுக்கி போறாரு, பயந்து போறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வீட்டுல இருக்கப்ப அவர் கூட சாதாரண உருவமா இருக்க மனைவி அவரு வெளியே போனதுக்கு அப்புறம் தாடைகள் கிழிக்கப்பட்ட நிலையில உடம்புல அங்கங்க ரத்தத்தோட கண்ணெல்லாம் வெளியே வந்து கொடூரமான உருவமா அந்த சிசிடிவி கேமரால தெரியுதான். அத பார்த்த உடனே அந்த கணவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே தான் வீட்டை நோக்கி அந்த கணவன் பிராங்க்லின் ஓடுறாரு. ஓடி போய் கதவை தட்டுறப்போ கதவை திறக்கவே இல்லை. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திறக்கிறா. திறந்தா நார்மலான உருவத்துல இருக்கா. அதுக்கப்புறமா அங்க அருகில இருக்க சர்ச்சில் போயிட்டு அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறாங்க ஒரு ஃபாதர் கிட்ட. அந்த ஃபாதர் அதுக்கப்புறமா அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த அந்த வீட்டை பத்தி அந்த தம்பதி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டோடனே ரெண்டு பேரும் பயந்து போறாங்க. அப்படி என்ன சொன்னார் அந்த ஃபாதர் அந்த வீட்டை பத்தி? 1958 வருஷம் ஒரு புதுசா கல்யாணமான தம்பதி அந்த வீட்டுல குடியேறினதாகவும் அங்க குடியேறினதுக்கு அப்புறம் அந்த பெண்மணியால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணியும் அந்த கணவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த சண்டை முத்தி போய் தன்னோட மனைவியே அந்த பெண்மணிய அந்த கணவன் கொடூரமா வயிற்றுல 20 முறை குத்தியும் தாடைய இதுல இருந்து இதுவரைக்கும் யாருமே வரல. மீண்டும் ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய கதையுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.